பழனி கோவில் கும்பாபிஷேகத்தப்ப அமைச்சர் சேகர்பாபு கருவறைக்கு வந்துட்டாரு, அதனால் கோவில் தீட்டாயிருச்சு, ஆகம விதிமுறை மீறிட்டாங்க, இந்த கும்பாபிஷேகமே செல்லாது, இதுக்கு பிராயச்சித்தமாக திரும்ப ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு ஒரு பார்ப்பனர் வந்து மிரட்டுற மாதிரி பேசியிருக்காரு. அந்த கும்பாபிஷேகத்தப்ப இந்த மாதிரி அமைச்சர் அதிகாரி நீதிபதிகள்லாம் யாரும் கோவில் கருவறைக்கெல்லாம் வரக்கூடாது, நாங்கள் எங்கள் சங்கத்தை கூட்டி தீர்மானம் போட்டு இதை செய்ய வைப்போம் அப்படின்னு ஒரு பார்ப்பனர் வந்து பேசியிருக்கார். 16 வருஷம் கழித்து பழனி முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடந்துச்சு. ஜனவரி 27ஆம் தேதி அறநிலைத்துறையும் கோவில் நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சிறப்பாகவே அந்த குடமுழுக்க பண்ணி முடித்தாங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் அதில் கலந்துக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணாங்க. மிகப்பெரிய அளவில் இந்த கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுச்சு, சிறப்பாக எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டுருச்சுலாம் பலரும் பத்திரிகைகள்லாம் கூட பாராட்டியிருந்தாங்க. இப்படியான நேரத்தில் தான் திண்டுக்கல் மாவட்ட அர்ச்சகர் சங்க தலைவர் கும்பரேச குருக்கள்னு ஒரு பார்ப்பனர், அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கும்பாபிஷேகம் நடந்தப்ப அந்த கும்பாபிஷேக பணிகளை ஆய்வு செய்கிறதுக்காக வந்திருந்த அமைச்சர் அதிகாரிகள் நீதிபதிகள்லாம் கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் ஆய்வு செய்கிறப்ப, அதாவது எப்படி இந்த வேலைகள்லாம் கரெக்டாக நடக்குதா, கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக நடக்கிறப்ப எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதே அப்படின்னு ஆய்வு பண்ணுறதுக்காக போகிறப்ப அமைச்சர் வந்து கருவறைக்குள்ளே போயிட்டாரு, இதனால் ஆகம விதி பாதிப்புக்குள்ளாயிருச்சு, இந்த கும்பாபிஷேகமே வந்து பாதிப்புக்குள்ளாயிருச்சு செல்லாது, அதனால் திரும்ப ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணும், அதை வந்து இப்போ நிறைய கூட்டம்லாம் வரும், இப்போ லீவ் இருக்கிறதுனால அடுத்தடுத்து ஸ்கூல் காலேஜ்லாம் லீவ் விடுவாங்க, நிறைய கூட்டம்லாம் வரும், அதனால் ஆணி மாதம் ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணும், அதில் வந்து 9 குண்டபூசை வச்சு நடத்தணும், இதுக்கு பிராயச்சித்தமாக அதை பண்ணி ஆகணும், நாங்கள் எங்களுடைய அர்ச்சகர் சங்கத்தை கூப்பிட்டு கூட்டம் கூட்டி தீர்மானம் போட்டு இதை நாங்கள் பண்ண வைப்போம் அப்படின்னு அவர் வந்து பேசியிருக்காரு. இதுக்கு ஆதரவாக பாஜகவுடைய வானதி சீனிவாசன் அந்த அம்மா வந்து கோவிலிருந்து முதல்ல அறநிலைத்துறையும் அரசாங்கமும் வெளியேறணும், கோவிலை வந்து நிர்வகிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. இப்போ என்ன எனக்கு டவுட் அப்படின்னா, நிர்வகிக்கிறது அப்படின்னா என்ன, கோவிலில் ஒரு மிகப்பெரிய அளவில் 16 வருஷம் கழித்து ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, அந்த கும்பாபிஷேகத்துடைய பணிகள் எப்படி நடக்குங்கிறத ஒரு அமைச்சர் பார்க்கறது அந்த நிர்வாகத்துக்கு உள்ளதுன்னு வரும், அது வந்து எப்படி வந்து நிர்வகிக்கிறதுக்கு வெளியே வந்துச்சுன்னு தெரியலை. இதை வந்து வானதி சீனிவாசனும் பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆகமம்னு சொல்கிறது முதல்ல பழனி கோவிலுக்கு பொருந்துமா அப்படிங்கிறதே இங்கே கேள்வியாகுது. பழனி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தண்டாயுதபாணி சிலையே போகர் அப்படிங்கிற சித்தர் நிறுவனது அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகிசிவம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பழனி கோவில் முருகனே ஒரு சித்தர் தான், கோவிலில் முருகனுடைய பெயரே சித்தர்நாதன் தான், தண்டாயுதத்தை ஊன்றி நிற்கும் தண்டபாணி ஒரு கோவணங்கட்டுன துறவி, அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்டாயுதபாணி சிலை அப்படிங்கிறது மனிதர்கள் வந்து நிறுவியிருந்தால் அதுக்கு ஆகமங்கள் எழுதியிருப்பாங்க, ஆகமங்கள் பற்றியெல்லாம் பேசலாம், இதுவே சித்தர்கள் வச்சது, சித்தர்கள் வச்ச இந்த சிலைக்கு ஆகமங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி பழனி முருகன் கோயில் வரலாறு, அந்த வரலாற்றில் ஒரு செப்புப்பட்டயம் இருக்குது, அந்த செப்புப்பட்டயம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பழனி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த நவபாஷண சிலை போகர் அப்படிங்கிற சித்தரால் நிறுவப்பட்டது. அந்த கோவிலுக்கு வழி வழியாக அங்கே கோவில் கருவறையில் போய் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்ததே வந்து அந்த போகருடைய வழி வந்தவங்க தான். கடைசியாக அந்த கோவிலில் போகருடைய வழி வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் யார் அப்படின்னா, புலிப்பாணி பாத்திர உடையார். இவர் எந்த காலகட்டத்தில் அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, மதுரை மையமாக வச்சு திருமலை நாயக்கருடைய ஆட்சி காலம் இருந்தப்போ அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அவருடைய தளபதிகளில் தலவாயாக இருந்த ராமுப்பையர் அப்படிங்கிற பார்ப்பனர் திருமலை நாயக்கருடைய அமைச்சரவையில் ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்கிறார். அவர் வந்து பழனி கோவிலுக்கு வர்றப்ப, நான் வந்து ஒரு மேல் சாதிக்காரன், நான் வந்து ஒரு பண்டாரத்துக்கிட்ட திருநீர் வாங்குறதா அப்படின்னு அவர் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கார். அதனால் அதுக்கு பிறகு புலிப்பாணி பாத்திர உடையாருடைய வழி வந்தவங்க கிட்ட இருந்து அந்த கோவிலில் பூசை செய்கிற உரிமையை பறித்து 5 பார்ப்பனர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. கொடுமுடி சரஸ்வதி ஐயர், மருதூர் தம்பாயர், நாட்டராயன் கோயில் சுப்பையர், கரூர் முத்தையர், கடம்பர் கோயில் அகிலாண்டையர். சித்தரான போகருடைய வழிவந்த புளிப்பான பாத்திர உடையார்கிட்ட இருந்து அந்த கோவிலில் பூசை செய்கிற உரிமையை பறித்து இந்த ஐயர்கள்ட்ட ராமுப்பையர் வந்து கொடுக்குறாரு. அந்த கோவிலில் தண்டாயுதபாணியுடைய அந்த நவபாசன சிலையை வச்சதுலேருந்து வழிபட்டுக்கிட்டு இருந்த நடைமுறையை ராமுப்பையங்கிற பார்ப்பனர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அதை பிடுங்கி பார்ப்பனர்கள்ட்ட கொடுத்துருக்கிறாரு. அப்படி சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மாறி பார்ப்பனர்கள் கைப்பற்றினது தான் அந்த கருவறையை. அந்த கருவறைக்கு
அமைச்சராக இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அப்படிங்கிற ஒரு பார்ப்பனர் அல்லாதார் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டாரு, அந்த கருவறைக்கு போயிட்டாரு, இது ஆகம விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு பேசுகிற இந்த பார்ப்பனர்கள் அர்ச்சகர் சங்கமெல்லாம் இந்த கோவில் நடைமுறைக்கே எதிராக ராமு பையங்கிற எங்களுடைய முன்னோர் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, அதனால் நாங்கள் அந்த கோயிலை திரும்பியும் அந்த புளிப்பாணி பாத்திர உடையாருடைய வாரிசுகள்கிட்டயே பூஜை பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு நாங்கள் வெளியே போகிறோம், அதுதான் நடைமுறை. ஆண்டாண்டு காலமாக இந்த சிலை வைக்கப்பட்டதுலேருந்து இந்த கோவில் உருவானதுலேருந்து இதை வழிபட்டுக்கிட்டு வந்த பண்டாரங்கள்ட்ட கொடுக்கிறது தான் நடைமுறை அப்படின்னு பேசுவாங்களா அப்படின்னு குறைஞ்சபட்சம் வானதி சீனிவாசனாவது இன்னைக்கு ஆகம விதி கோவிலுடைய மாண்பு போயிட்டு அப்படின்லாம் பேச வர்ற வானதி சீனிவாசன் வரலாற்றில் அந்த கோயில் தல வரலாறு சொல்லக்கூடிய செப்பேட்டில் இருக்கக்கூடிய உண்மை இது. புளிப்பான பாத்திர உடையார் அப்படிங்கிறவர்கிட்டருந்து பார்ப்பனர் அல்லாத பண்டார சமூகத்தை சேர்ந்த பூஜை செய்யக்கூடியவங்ககிட்டருந்து பறித்து பார்ப்பனர்கள்ட்ட கொடுக்கப்பட்ட இந்த உரிமையை அந்த கோவில் கருவறையை திருப்பி மீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது. அந்த கோவிலுக்குள்ள அமைச்சரும் அதிகாரிகளும் நீதிபதியும் போனதுக்கு நீங்கள் பிராய்ச்சனை பண்ணி திரும்ப கும்பாபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு தான். பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து பூஜை பண்ணுறதுக்கு அதில் வேற யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு வேற தடுப்பாங்க. அதே மாதிரி அந்த புளிப்பான பாத்திர உடையாருடைய காலகட்டத்தில் நடந்த பூஜைகள் எல்லாமே தமிழில் தான் நடந்துச்சு, அவங்க தமிழில் மட்டும்தான் பண்ணினாங்க. இப்படி ராமு பையன் பறித்து இவங்கக்கிட்ட கொடுத்த பிறகுதான் அங்கே சமஸ்கிருத பூஜையை நடக்க ஆரம்பிச்சுது. இப்போ வந்து ஆகம விதி கெட்டுருச்சு அப்படின்னு பேசக்கூடிய அந்த பிஜேபிக்காரங்களும் பார்ப்பனர்களும் அர்ச்சக சங்கத்தை சேர்ந்தவங்கள்லாம் அங்கே ஆகம விதிப்படி அல்லது அந்த கோயில் உருவாகின காலகட்டத்திலேருந்து தமிழில் மட்டும்தான் அர்ச்சனை நடந்துச்சு, அங்கே தமிழில் மட்டும்தான் அர்ச்சனை நடக்கணும் அப்படின்னு பேசுவாங்களா? அதுவும் பேச மாட்டாங்க. இப்போ வந்து அதுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு அது மூலமாகவும் இவங்களுக்கு வருமானம் பார்க்கறதுக்காக வழியை பார்க்குறாங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே ஊவே சாமிநாதையர் அவருடைய எண்சரித்திரத்தில் ஒரு கதை சொல்லியிருப்பார், அவங்க ஊர் உத்தமதானபுரம் எப்படி உருவாச்சுன்னு. அதாவது அந்த வழியாக வந்த மன்னர் வந்து ஏகாதசின்னு தெரியாமல் காலையில் வெத்தலை போட்டுருவார், அதுக்கு பிராயச்சித்தமாக ஒரு ஊரையே அக்ரஹாரத்தை உருவாக்கி கொடுங்கன்னு கேட்பாங்க, அப்படி அவர் கொடுத்துட்டு போவார். அந்த காலம் மாதிரியே இந்த காலத்தையும் நினச்சிக்கிட்டு தான் அமைச்சர் கோயிலுக்குள்ளே போயிட்டாரு, திரும்ப கும்பாபிஷேகம் பண்ணி எங்களுக்கெல்லாம் காசு கொடுங்க அப்படிங்கிறத அந்த கும்பேஸ்வர குருக்கள் அடுத்து இந்த கோயில் தொடர்பாக இதே மாதிரி பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும் ஒரு கேஸ் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த கோயில் அந்த கோயில் நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுது பார்த்தீங்களா, அந்த கட்டணத்தில் திருமஞ்சன கட்டணத்து பூஜைக்குன்னு ஒரு தொகை ஒதுக்குறாங்க, அது என்ன அப்படி எவ்வளோ அப்படின்னா 70,000 பைசா. இதை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புளிப்பான பாத்திர உடையார் சொன்ன பார்த்தீங்களா, அவருடைய வழிவந்த அந்த பண்டார
கூடாது, எங்களுக்கு தான் தரணும் அப்படின்னு பார்ப்பனர்கள் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அந்த வழக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கோயிலுடைய ஆவணங்கள், ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த வரலாறு, வரலாற்றில் இருந்த பல்வேறு தகவல்களெல்லாம் எடுத்து பார்த்துட்டு கோவில் வரலாறு படியே இந்த கோவிலில் திருமஞ்சன நீர் எட்டு வர்றது பார்ப்பனர் அல்லாதவர்களான பண்டார சமூகத்தை சேர்ந்தவங்க தான், இந்த திருமஞ்சன கட்டணத்தை அவங்களுக்கே தான் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. காலங்காலமாக அந்த நீரை எடுத்துகிட்டு வரக்கூடிய பண்டாரங்கள்கிட்ட இருந்து அந்த காசை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இவங்க போய் வழக்கு போட்டாங்க பார்த்தீங்களா. அது எந்த ஆகமத்தின்படி போட்டாங்க? அடிப்படையில் ஆகமங்களின்படி கோயிலில் பூசை செய்யக்கூடிய இந்த கோயிலுக்கு ஆகமங்கள் பொருந்தாது, ஆனால் ஆகமங்கள் பொருந்ததாக இவங்க சொல்லக்கூடிய கோயில்களில் ஆகமங்களின்படி கோயிலில் பூசை செய்யக்கூடிய பார்ப்பனர் வந்து சம்பளம் வாங்கக்கூடாது. இப்போ இவங்கெல்லாம் எல்லா ஊர்கள்லேயும் சம்பளம் வாங்கிட்டு பூசை செய்கிற பார்ப்பனர்கள்ட்ட போய் நீங்கள் ஆகமத்தை மீறுறீங்க, ஆகமத்தை மீறாமல் சம்பளம் வாங்காமல் பூசை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆகமத்தின்படி வந்து பூசை செய்யக்கூடிய பார்ப்பனர் வந்து பல்லு விளக்கக்கூடாது, குண்டாக இருக்கக்கூடாது, மனைவி இறந்திருந்தால் வந்து பூசை செய்யக்கூடாது, இப்படிலாம் இருக்குது. இதெல்லாத்தையுமே வந்து இந்த கும்பேஸ்வர குருக்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரான்னு வேறு நமக்கு தெரியலை. இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோயில்களில் பூசை செய்யக்கூடிய பார்ப்பனர்கள்லாம் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு அவர் சொல்லுவாரானும் தெரியலை. ஒரு அமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், அதிகாரிகள், நீதிபதிகள், இவங்களை எல்லாம் நாம் பிறப்பால் பார்ப்பனர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அங்கே போவேன், நீங்கள்லாம் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சாதி ரீதியாக இந்த நவீன காலத்தில் கூட சாதி தீண்டாமையை நவீன முறையில் கடைபிடிக்கிற வேலையை தான் இந்த கும்பேஸ்வர குருக்கள் அப்படிங்கிற அந்த பார்ப்பனர், அர்ச்சக சங்கத்து தலைவராக இருக்கக்கூடிய அவர் வந்து கடைபிடிக்கிறாரு. அதை அரசாங்கமும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அமைச்சராகவே இருந்தாலும் சேகர்பாபு ஒரு பார்ப்பனர் அல்லாதவர். அவர் வந்து கோவில் கருவறைக்குள்ளே வந்ததுனால கும்பாபிஷேகமே திரும்ப நடத்தணும் அப்படின்னு பேசுவார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சாதி திமிரு! இந்த பார்ப்பன சாதி திமிருக்கெல்லாம் பதிலடியா பழனி கோவில் தல வரலாறு படியே
அங்கே பார்ப்பனர் அல்லாதவர்களை மட்டுமே அர்ச்சகர்களாக போட்டு தமிழில் மட்டுமே அங்கே அர்ச்சனை பண்ண வைக்கிறது தான் அந்த கோவிலை சமத்துவமானதாகவும் அந்த கோவில் வரலாற்றுப்படியும் அதை நம்பி வரக்கூடிய மக்களுக்கானதாகவும் அந்த கோவில் மாறும்.